ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அனுஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது உளுந்தங்கஞ்சி ரெசிபி. இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செய்யலாம். மலைக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும், சளி அந்த மாதிரி தொந்தரவு இருக்கையில் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்றது ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்கும். தொண்டைக்கு இதமான ஒரு கஞ்சி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இந்த உளுந்தங்கஞ்சியில் வந்து நிறைய ஃபைபர் வந்து இருக்குது. அதோட நம்ம கருப்பட்டி, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கறதுனால ஒரு சூப்பரான ஒரு உணவாக வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சுக்கு, மிளகு எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் வந்து இருக்கும். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 100 கிராம் அளவு கருப்பு உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி, 2 பூண்டு, கருப்பட்டி 2 துண்டு எடுத்திருக்கேன், சுக்கு, மிளகு 1 ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன், 1/2 முறி தேங்காய். இந்த தேங்காய் மிளகு சுக்கில் வந்து நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கிட போகிறோம். இப்போ நம்ம உளுந்தை வந்து நல்லா வந்து வறுத்துக்கிடுவோம். கருக விடாமல் லேசாக ஒரு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து வறுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா வறுபட்டு ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணலாம். குக்கரில் வந்து 1 டம்ளர் பருப்புக்கு வந்து நான் வந்து 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். உரித்து வச்சுருக்க பூண்டு பற்களையும் வந்து அதில் சேர்த்துட்டேன். இப்போது இதில் ஒரு 7 to 8 விசில் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வரும். இதோட சேர்த்து நான் பச்சரிசியும் கழுவி வந்து சேர்த்துட்டேன். இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். கருப்பட்டியை வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து டஸ்ட்டு வந்து இருக்கும், அதனால் அதையும் பாகு காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது தேங்காய், மிளகு, சுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது விசில் வந்து நல்லா பருப்பு வந்து பருப்பு வெள்ளைப்பூடு பச்சரிசி எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. லேசாக வாயில் கடிபடுற மாதிரி இருக்கணும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் லைட்டாக வந்து இந்த கரண்டி வச்சோ இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் வந்து லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு மத்து வச்சு நான் வந்து லைட்டாக மசிச்சு விடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கருப்பட்டி வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கிடுறோம். இந்த கருப்பட்டி சேர்க்கறதுனால நல்லா வந்து இதில் நிறையா இரும்பு சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து நல்ல தெம்பை வந்து கொடுக்கும் இந்த கஞ்சி சாப்பிடையில். நம்ம தேங்காயும் வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்து இந்த கஞ்சியோடு சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம வந்து அடுப்பில் வச்சு லேசாக வந்து கொதிக்க வைப்போம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கஞ்சி மாதிரி நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து லேசாக முறக்குடி வந்த உடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா முறக்குடி வந்துட்டுருக்கு, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சுவையான உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மலைக்கு இதமான சுவையான உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம வந்து தயார் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.